नियतिकृतनियमरहितां ह्लादेकमयीम् अनन्यपरतन्त्रां नवरसरुचिरां निर्मितिम् आददति भारती कवेर्जयति. கவிநிபத்த வக்திருப்ரோடோக்தி பார்த்துன்னு இருக்கோம். ஸோ கொஞ்சம் நாளானதுனால ஒரு குட்டி ரீகேப் கொடுத்துட்றேன். ஸோ அபிதாமூலத்வனியில் சம்லக்ஷக்கிரமத்வனி, அதில் அதாவது அபிதாமூலத்தில் விவக்ஷித அந்யபரவாச்சி துவனியில் சம்லக்ஷியம் அசம்லக்ஷக்கிரமத்வனி, அதில் வந்து சம்லக்ஷக்கிரமத்வனியில் சப்தசக்தி உத்பவம், அர்த்தசக்தி உத்பவம், உபயசக்தி உத்பவம். சப்தசக்தி உத்பவம் பார்த்துட்டு அர்த்தசக்தியினுடைய 8-10 வெரைட்டி வரைக்கும் பார்த்தோம், 12 இருக்கு அதுல. அதுல வந்து ஸ்வத சம்பவி கவி பிரௌடோக்தி ரெண்டும் முடிச்சுட்டோம். கவி நிபத்த வக்திரு பிரௌடோக்தியில வக்தா மூலியமாக கவி தன்னுடைய கிரியேட்டிவிட்டியை சொல்லி அது மூலியமாக ஒரு துவனி நமக்கு தெரியறது, அந்த வியங்கியத்துக்கு கவி நிபத்த வக்திரு பிரௌடோக்தின்னு சொல்றோம். அதுல வஸ்துனா வஸ்து பார்த்தாச்சு, அலங்காரேன வஸ்து பார்த்தோம். இப்போ வஸ்துனா அலங்காரா அண்ட் அலங்காரேன வஸ்து, அலங்காரேன அலங்காரா, சரியா? அதுல கவி நிபத்த வக்திரு பிரௌடோக்தி அலங்காரேன வஸ்து ஆர்திர ஆர்திர கரஜ 70வது ஸ்லோகம் அந்த எக்ஸாம்பிள். சோ ஆர்திரார்திர கரஜ கரஜ ரதன க்ஷதைஹி தவ லோச்சனையோ மம தத்தம் ரக்தாம்சுகம் பிரசாதம் கோபேன புனரிமே ந ஆக்ராந்தே. இது அந்த சம்ஸ்கிருதம் ரெண்டிஷன் ஆஃப் தட் ஸ்லோகம், சரியா? சோ ஆர்திரார்திர இந்த ஆஸ் ஆல்வேஸ் இங்க வந்து சிச்சுவேஷன் எப்படின்னா, ஒரு நாயகன் தப்பு பண்ணிட்டு வந்திருக்கான், இன்னொருத்தியோட இருந்திருக்கான், நாயிக்காக்கு அதை பார்த்த உடனே கோபம், அவன் கேட்கறான் போல இருக்கு, அந்த கேட்கறதுக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கு இந்த ஸ்லோகம். சோ கேட்கறதுக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கிறச்சு, அந்த பதில் வந்து ஒரு ஒரு சாட்டு யுக்தியாக அல்லது சமத்காரமாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து உத்தராலங்காரம்னு பேரு. உத்தராலங்காரஹான்னு அந்த அலங்காரத்துக்கு பேரு. அதுல இருந்துதான் நமக்கு வஸ்து தெரிய போறது. சோ ஸ்லோகத்தை பார்ப்போம். ஆர்திர ஆர்திர கரஜ ரதன க்ஷதைஹி தவ லோச்சனையோ மம தத்தம் ரக்தாம்சுகம் பிரசாதா இமே புனக கோபேன ந ஆக்ராந்தே. சோ இமே லோச்சனே, என்னுடைய இந்த ரெண்டு கண்கள் இருக்கே, இவைகள் கோபேன ந ஆக்ராந்தே, கோபத்தினால ஒண்ணும் செவப்பா இல்ல. சோ அவன் கேக்குறான், என்ன நீ வந்து கோபமாயிட்டியா என்ன பார்த்துட்டு, எதுக்காக கோபப்படுற, ஏன் உன்னுடைய கண்ணு வந்து ரத்தமா இருக்கு, ரெட்டா இருக்கு அப்படின்னு நாயகன் கேக்குறான். ஏன்னா நாயிகாவுக்கு அவன் மேல இருக்கக்கூடிய அந்த நகம் பல்லு மார்க்ஸ் இதெல்லாத்தையும் பார்த்துட்டும், அந்த புண்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவளுக்கு கோபம் வருது, அதனால அந்த கோபத்தினால கண்களானது சிவப்பாக ஆயிடுது. சோ ஏன் சிவப்பா இருக்குன்னு அவன் கேட்டதுக்கு பதில் கூறுற இந்த நாயிகா. சோ ஆர்திர ஆர்திர அப்படி அப்போதான் அவன் வந்திருக்கான். சோ அந்த நக க்ஷதங்கள் எல்லாமே அவன் சரீரத்துல வந்து ரொம்பவும் அது ஆர்திரார்த்தம்னு வெட்டா இருக்கு, அப்போதான் சிராச்சிருக்கு, புண்பட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய கரஜ கையிலிருந்து உண்டானது, சோ நகம் ரதனம் பற்கள் இவைகளினுடைய க்ஷதைஹி தவ லோச்சன தவ க்ஷதைஹி தவ உன்னுடைய இந்த மார்க்ஸ்னால எனக்கு என்ன ஆச்சுன்னா, இப்போ பாரு நான் கோபம் எல்லாம் படல, நீ வந்து உன்னுடைய இந்த ரத்தம் கூர்ந்த இந்த மார்க்ஸ் இருக்கே, இவைகள் என் கண்ணுக்கு வந்து ஒரு பிரசாதத்தை கொடுத்துருக்கு. என்ன பிரசாதம் கொடுத்துருக்கு? ரத்தாம்சுகம் பிரசாதகா கிருதகா, ரத்தாம்சுகம் பிரசாதகா ரத்தாம்சுகம் மம லோச்சனையோகோ தத்தம் தவ க்ஷதைஹி தவ க்ஷதைஹி, உன்னுடைய புண்கள் இருக்கே அவைகள் அவைகளினால் மம பிரசாதா எனக்கு பிரசாதமாக, மம லோச்சனையோகோ என் கண்களுக்கு பிரசாதா பிரசாதமாக ரத்தாம்சுகம் தத்தம். இந்த இட்ஸ் அ வெரி இந்த கஷ்டம், நார்த்ல வந்து உங்களுக்கு சுவாமி பிரசாதம் கொடுக்கறச்சே, இந்த வைஷ்ணவ தேவி அந்த மாதிரி இடத்துல எல்லாம் தேவி கோவில்களுக்கு எல்லாம் போகிறச்சே, நமக்கு வந்து ஒரு சிவப்பு துணி ஒண்ணு கையில கொடுப்பா,
அது வந்து அம்பாளுடைய பிரசாதம்னுட்டு கொடுப்பா. அந்த மாதிரி இங்க வந்து என் கண்களுக்கு வந்து பிரசாதம் கொடுத்துருக்க, ரத்தாம்சுகம் பிரசாதம் தத்தம், இது வந்து கோபத்தினால வந்து சிவப்ப ஆகல, நீ வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணிருக்க அப்படின்னு வந்து சர்காஸ்டிக்கா சொல்றா. இதுல என்னன்னா அந்த இதுவும் ரெட்டா இருக்கு, ரத்தத்தினுடைய மார்க்ஸ் ரெட்டா இருக்கு, அதுல இருந்து அவைகள்டேருந்து வந்திருக்கிற ஒரு பிரசாதம் அங்கிருச்சு, அந்த துணியும் வந்து ரெட்டா இருக்கு, ஆகையினால என் கண்கள்ல இருக்கிறது அந்த ஒரு துணியை மூடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கே தவிர கோபம் இல்லை அப்படின்னு சொல்றான். இதுல ரெண்டு விஷயம் என்ன துவனி நமக்கு தெரியறதுன்னா, இதுல வஸ்துதான் மெயினா கீழே போட்டிருக்க ரத்ர கிம் இதி கிமிதி லோச்சனே குபிதே வகசி, எதுக்காக உன்னுடைய இரண்டு கண்களும் குபிதே கோபமடைந்தவைகளாக இப்படி இரண்டு கண்களை நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய். இப்ப கேக்கர்ச்சு இது உத்தர அலங்காரேன ந கேவலம் ஆர்திர நக க்ஷதானி கோபாயசி யாவது தேஷாம் அகம் பிரசாத பாத்திரம் ஜாத்தாம். அந்த பிரசாதம்ங்கிறதுக்கும் அந்த ஆர்திர நகக்ஷதைஹிங்கிறதுலதான் உங்களுக்கு பாயிண்ட் இருக்கு. சோ ஆர்திர நகக்ஷதைஹிங்கிறச்சு நீ உன்னுடைய தவற மறைச்சு நீ ஏன் கோச்சுக்கிறன்னு கேட்க. ஜென்ரலி நீ எதுக்கு கோச்சுக்கிறன்னு கேட்டா நம்ம என்ன தப்பு பண்ணோம்னு யோசிக்கிறவா கம்மி இல்லையா? சோ நீ என்ன தப்பு பண்ணங்கிறத யோசிக்கல, ஆர் அதை மறைக்கணும்னு பாக்குறதுக்காக உங்கண்ணு ஏன் ரெட்டா இருக்கு, நீ ஏன் கோபமா இருக்குன்னு எங்கிட்டக்கு திருப்புற, அது ஒண்ணு. சோ நான் கேவலம் ஆர்திர நகக்ஷதானி கோபாயசி யாவது மேலும் கிஞ்ச என்ன பண்றேன்னா தேஷாம் அகம் பிரசாத பாத்திரம் ஜாத்தான அவைகளுக்கு நான் பிரசாதம் பாத்திரமாக ஆயிட்டேன், எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டே நீன்னா எனக்கு தெரியற அளவுக்கு நீ அது யூ ஹவ் நாட் அதை கம்ப்ளீட்டாவும் நீ அதை மறைக்கல, எனக்கு தெரியும்படியாக நீ பண்ணிட்டியே அப்படின்னு அவளுக்கு அந்த இடத்துல கோபம். நான் அதை ஐடென்டிஃபை பண்ணி நீ இன்னொருத்தியோட இருந்திருக்கேங்கிற அளவுக்கு எனக்கு வந்து அதுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணிட்டேங்கிறான். இட்ஸ் எ சர்காஸ்டிக் வே ஆஃப் சேயிங். சோ யாவது தேஷாம் அகம் பிரசாத பாத்திரம் ஜாதா அப்படின்னு வஸ்து, நீ அதை மறைச்சு என் பேர்ல குத்தம் சொல்ல பாக்குற கோபம்னு, ஏன் கோபம்னு கேக்குற மாதிரி, மேலும் அவைகளுக்கு நான் பிரசாத பாத்திரம்னா அது எனக்கு தெரியும்படியாகவும் இருந்துருச்சு, சரியா? இன்னொன்னு அந்த உன்னுடைய நகக்ஷதங்கள்லாம் வந்து அப்படியே எனக்கு பெரிய அனுகிரகம் விசேஷம்னா அது பெரிய ஒரு மகாத்மியம் காமிக்கிற மாதிரி இருக்கு. அந்த நாயிகா வந்து எய்தர் இவனிடத்துல ரொம்பவே ஆசை கொண்டவளாக இருக்கான்னு சொல்லலாம், இல்லைன்னா இத வந்து எங்கிட்டக்க நீ இல்ல, ஆக்சுவலி அது சரிப்பட்டு வராது, வேண்டாம். ஏன்னா பிரசாதம் கொடுத்துருக்க ரத்தாம்சுகம்ங்கிறச்சு அது கொடுத்துருக்கு அவ்வளவுதான். சோ விச் மீன்ஸ் அவர் தெரிவிச்சிருக்கான் பிரகடயதி சஹா அப்படிங்கிறது மாத்திரம் இருக்கட்டும், அதுக்கு மேல போனா அது ரொம்ப ஒட்ட மாட்டேங்கிறது. ஓகே, சோ ஆர்திரார்திர கரஜ ரதன க்ஷதைஹி தவ லோச்சனையோகோ மம தத்தம் ரத்தாம்சுகம் பிரசாதா கோபேன புனரிமே ந ஆக்ராந்தே, கோபத்தினால இல்ல அப்படின்னு சொல்லி விட்டுடுறா. சோ இங்க அலங்காரேன வஸ்து கிஞ்சித் ஆகூத சகிதம் சியாத் கூடோத்தரம் உத்தரம் எத்ராசோ வேதசி பாந்த தத்ரேயம் சுதரா சரித்து. ஓகே, இதுதான் குபலையானந்தத்துல இருக்கக்கூடிய டெஃபினேஷன். சோ கிஞ்சித் ஆகூத சகிதம் அது அண்ட் கூடமாக உத்தரம் கொடுக்கறது, ஒரு பிரஷ்னஸ்ய பிரஷ்னம் கேட்கிற மாதிரி ஒரு பூர்வ பீட்டிக்கை வச்சுட்டாதான் நமக்கு வந்து இந்த பதில் இருக்கிறது, இது பதிலாக சொல்றது. அண்ட் அந்த பதிலும் டைரக்டா இல்ல, இவளும் டைரக்டா ஆமா எனக்கு கோபம் சொல்லியிருக்கலாம் மொழியும், ஆனா இவ டைரக்டா எனக்கு ஆமா கோபம்னு சொல்லல இந்த இடத்துல, அத வந்து ஒரு கூட அபிப்பிராயத்தோட அவ சொல்லியிருக்கான். சே இல்ல இல்ல உன்னுடைய நகக்ஷதம் எனக்கு வந்து பிரசாதத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றதுனால நீ வந்து தெளிவா உன்னுடைய அதை எனக்கு காமிக்கிற, அதை மறைக்கணும்னு பாக்குற, ஆனா அதே சமயத்துல என் கண்ணில் பட்டுடுத்துவது அப்படிங்கிறது தான் வஸ்து துவனி அங்க வருது. அதனால உத்தர அலங்காரத்துல இருந்துதான் வருது அந்த கூட அபிப்பிராயத்தை வைத்து கொண்டு சொல்ற. இதுல என்ன ஆயிடும், அந்த உத்தர அலங்காரம்னு சொல்றச்சு there can be a confusion. உத்தரலங்காரமே கூடமாக சொல்றது தானே, அப்போ அது வந்து அதுக்கும் துவனிக்கும் என்ன ஒரு வித்தியாசம்ங்கிற ஒரு டவுட் இருக்கலாம்.
அத வெறும் சாட்டுவாக சொல்றதுங்கிறதோட நிக்கிறது அலங்காரம். அதுக்கு மேல பல விஷயங்கள் நமக்கு தோன்றது வந்து துவனி. சி, இருக்கிற விஷயம் எனக்கு கோபம்ங்கிறது துவனி இல்லைங்க. சி, எனக்கு கோபம்ங்கிறதான் அவ கூடமாக உன்னுடைய நக்ஷத்திரம் எனக்கு பிரசாதத்தை கொடுத்துருக்கு, ரக்தாம்சுக பிரசாதம் கொடுத்துருக்கு அப்படிங்கறத மாத்திரம் கூடமாக சொல்றா, அதோட அலங்காரம் நிக்கிறது. அதுதான் வந்து உனக்கு சமத்கார விஷயம் வாச்சியத்துல இருக்கிறது. பட் அதுக்கு மேல நமக்கு துவனி என்ன தெரியறதுன்னா, நீ உன்னுடைய நக்ஷத்திரத்தை மறைக்கணும்னு பாக்குற, ஆனா எனக்கு அது வந்து என் கண்ணுக்கு தெரிஞ்சுடுத்து. அந்த பார்ட் இருக்கே, அந்த துவனி பார்ட் தான் வந்து அலங்காரேன வஸ்து துவனி. இப்ப இந்த அபன்முத்திங்கிறது என்னன்னா, இவைகள் அதாவது லோச்சனே கோபேன நான் ஆக்ராந்தே கிந்து ரக்தாம்சுகம். அப்போ அந்த இடத்துல வந்து அபன்முத்தி அலங்காரம் இருக்கு, ஆனா கோபேன நான் ஆக்ராந்தேனால நமக்கு துவனி தெரியல. அத அவ டினை பண்ணிடுறா, கோபத்தினால இல்ல எனக்கு ரக்தாம்சுகம் பிரசாதம்ங்கிறச்சு. தட் போர்ஷன் ஜஸ்ட் ரிமைன்ஸ் இஸ் அன் அலங்காரம் அண்ட் அது வந்து வாச்சியத்திலேயே நின்னுடுறது. அது நமக்கு மேல ஒரு துவனிய கொடுக்கல, அதனால பெரிய துவனி இல்லை. அதுல என்ன துவனி எடுத்துக்கலாம்னா, நாயகனிடத்துல ஒரு ஒரு ஆசை ஜாஸ்தியா இருக்கு, அதனால தனக்கு இருக்கக்கூடிய கோபத்தை கூட மறைக்கணும்னு ஆசைப்படுறான்னு வேணா சொல்லலாமே தவிர, அதுல அந்த துவனியில ஒன்றும் பெரிய சமத்காரம் கிடையாது. நீ தெரிவிச்சுட்ட, நீ வந்து மறைக்கணும்னு பார்த்தாலும் நீ எனக்கு காமிச்சு கொடுத்துட்ட பத்தியா, அது எனக்கு ஒரு பிரசாதத்தை கொடுத்துட்டோ அப்படிங்கிறச்சே, தேர் இஸ் மோர் எஃபெக்ட், ஒரு ஒரு ரிசல்ட் வந்து இன்னும் இன்னும் ஷார்ப்பா இருக்குமே தவிர, இதை விட அது பெட்டர். அதனால அபன்முத்தி அலங்காரம் வேண்டாங்க, உத்தராலங்காரத்தோட நிறுத்திக்கலாம். சோ அத்ர கிமிதி லோச்சனையை குபித்தே வகசி இது உத்தராலங்காரேன ந கேவலம் ஆர்திர நகக்ஷதானி கோபாயசி யாவது தேஷாமகம் பிரசாத பாத்திரம் ஜாதா இது வஸ்து துவனி. நெக்ஸ்ட் அலங்காரேன அலங்கார துவனி, இது வந்து கவிநிபத்த வக்திரு பிரௌடோக்தி அகேன். மகிலா சஹசிர பரிதே தவ ஹிருதயே சுபக சா அமாந்தி அனுதினம் அனன்ய கர்மா அங்கம் தன்வபி தனயதி ஆர் தனுகமபி தனயதி. இது சம்ஸ்கிருதம் ரெண்டிஷன். அதோடது கீழே வியாக்கியானத்துல போட்டிருக்கார், ஹாலக கவி கிருதாயாம் ஷாலிவாகன சப்தசத்தியாம் காதா கோஷே அப்படி சதுர்த்த சதகேன்னு இருக்கு. சோ அவரும் ஒரு காதா சப்தசதி மாதிரி ஒன்னு எழுதியிருக்கார் போல இருக்கு. அந்த காதா சப்தசதியில ஷாலிவாகன சப்தசத்தின்னு ஒண்ணு இருக்கு, அதுல இருந்து எடுத்திருக்காரு. இத விரகத்தினால ஒரு நாயிகா நாயகனை விட்டு பிரிஞ்சிருக்கா, அந்த நாயிகா வந்து விரகத்துல அப்படியே மெலிஞ்சு போயிட்டு இருக்கா. இதுல என்ன ஒரு தூதி இவளுடைய நிலைமைய வந்து அந்த நாயகன்ட்ட சொல்லணும். சொல்றச்சே அவ சொல்றா, மகிலா சஹசிர பரிதே தவ ஹிருதயே, ஹே சுபக நாயகா, அந்த இவனே உன்னுடைய ஹிருதயத்துல ஏராளமான பெண்கள் இருக்கா, ஏன்னா நீ வந்து இவ ஒருத்திட்டதான் வந்து ஆசையா இருக்கேங்கிறது இல்ல, பல பேர் கிட்டக்க நீ வந்து ஆசையை தெரிவிக்கிற. அதனால மகிலா சஹஸ்ர பரிதே தவ ஹிருதயே சா அமாந்தி, அவளுக்கு இடம் இல்ல, அவளுக்கு போர்ல இடம், உன்னுடைய ஹிருதயத்துல அத்தனை பெண்கள் இருக்கா, ஆகையினால சா அமாந்தினா மாத்தி பரிமாத்தி அளவிட முடியும். இங்க வந்து அமாந்திங்கிறச்சு அவளுக்கு இடம் இல்லை அங்க அந்த ஹிருதயத்துல. அனுதினம் அனன்ய கர்மா தனு அபி அங்கம் தனயதி, வேறு எந்த வேலையும் இல்லாமல் அனன்ய கர்மா அனுதினம் தினந்தோறும் தனு அபி அங்கம், ஏற்கனவே அவ மெலிந்த உடம்பை கொண்டவள் தான், ரொம்ப அழகா இருப்போ மெல்லிஷா இருப்போ, ஆனாலும் தனயதி இன்னும் மேலும் தனு கரோதி, அதை இன்னமும் அவ வந்து மெலிஞ்சு மெலிஞ்சு ட்ரை பண்றா, உன்னோட இருதயத்துல அப்படியாவது உள்ள புகுந்துடலாமா அப்படிங்கிறதுக்காக அவ ட்ரை பண்றா. இதுல என்ன, அத்ர ஹேது அலங்காரேன விசேஷோக்தி தெரியறது. சோ ஹேது அலங்காரம்ங்கிறச்சே எதுக்காக தனும் தனயதி, அதுக்கு ஹேது என்ன, உன்னுடைய ஹிருதயத்துல அமாந்தி, உன் மகிழா சஹஸ்ர பரிதே தவ பரிதத்துவம் தவ, அதுதான் ஹேது இங்க. அவ தனுகரணம், அவ வந்து மெலிஞ்சு போறா, திருப்பியும் திருப்பியும் தன்னுடைய உடம்ப வந்து மெலிந்ததாக ஆக்குகிறாள் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் இங்கன்னா,
உன் மனசுல ஏராளமான பெண்கள் இருக்கா, அதுல இடம் இல்ல அவளுக்கு அப்படிங்கிறதுனால. அத வந்து ஹேத்துவா சொல்றோம். ரெண்டு ஹேத்து இங்க இருக்கு. ஒண்ணு, உன்னுடைய ஹிருதயத்துல பெண்கள் அதிகமாக இருக்கா, அதனால அவளுக்கு இடம் இல்ல அப்படிங்கிறது ரெண்டாவது. சோ தனுவோ கரணே, அதுதான் அந்த மெலிந்து போகக்கூடியதற்கு ஒரு காரணமாக ஆயிடுது. ஓகேயா, இது வந்து ஹேத்து அலங்காரம். அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, தனோஹோ தனுகரணே அபி தவ ஹிருதயே ந வர்த்ததே இது விசேஷோக்தி. ஏற்கனவே அழகா இருக்கிறவர் இன்னும் மேலும் தன்னை வந்து மெலிந்ததாக ஆக்கின பொழுதும், ஓ ஹிருதயத்துல அவ இல்லையே, அவ உனக்காக இப்படி வாடின் இருக்கா, அப்படியும் நீ வந்து அவளை வந்து ஆசைப்பட மாட்டேங்கிற அப்படிங்கிற அந்த விசேஷோக்தி வருது இங்க. சோ காரண சத்வே காரிய அனுபத்தி தனுகரணே அபி தவ ஹிருதயே ஸ்தானம் நாஸ்தி, உன்னுடைய ஹிருதயத்துல அவளுக்கு இடம் இல்ல அப்படிங்கிறது. இன்னொன்னு, இந்த ஹேது அலங்காரத்தை காவிலிங்கம்னு எடுத்துக்கலாம். தெர் இஸ் ஒவ்வொரு இவரோட இதை பொறுத்து இருக்கு. காரணமாலான்னு சொல்லிக்கலாம், ஏன்னா ரெண்டு காரணம் இருக்கிறதுனால இந்த காரணமாலாவும் சொல்லலாம். சொல்லு. ஹேது உத்ரேக்ஷா வராதா? ஹேது உத்ரேக்ஷாக்கு, உத்ரேக்ஷாவை சொல்றதுக்கு இது இல்லையே, அந்த ஓ வாசக வாசக சப்தம் இல்ல. சரியா? சோ தனயதிங்கிறதுனால ரெண்டு காரணம் இருக்கிறச்சே காரணமாலான்னு சொல்லலாம். சோ மகிலா சஹசிர பரித்தே தவகிருதையே சா அமாந்தி, அவளுக்கு இடமில்லை, இந்த ரெண்டுமே ஹேத்துவா எடுத்துக்கிறச்சே அப்ப காரணமாலான்னு சொல்லிக்கலாம், அல்லது காவியலிங்கம்னு சொல்லிக்கலாம். ஒவ்வொரு அலங்காரிக்காளனுடைய டெபினிஷனை பொறுத்து இருக்கு. ஓகேயா, இதுல இந்த விசேஷோக்தி எப்படி வருது? காரண சத்துவே காரிய அனுபத்தி, காரணம் என்ன, அவ மெலிந்ததாக ஆன பொழுதிலும் உன் ஹிருதயத்தில் இருக்க முடியவில்லை அப்படிங்கிற அந்த இது காரண அசத், சாரி காரண சத்துவே காரிய அனுபத்தி. ஓகேயா, இப்ப இந்த நாளுத்திலயுமே ஏஷு கவி நிபத்த வத்ரு பிரௌடோக்தி மாத்திர நிஷ்பன்ன ஷரீரா வியஞ்சகா, இங்க அந்த வக்தாவனுடைய மூலியமாக கவியினுடைய கிரியேட்டிவிட்டினால வரக்கூடிய வியஞ்சகம் என்னென்னு, ஏவம் துவாதச பேதாகான அர்த்தசக்தி உத்பவத்தினுடைய ஒரு 12 பேதங்களை இங்க சொல்லியிருக்காரு. சரியா? நெக்ஸ்ட் வந்து சப்தார்த்த உபய பூஹு ஏகா, சப்தம் அர்த்தம் இது ரெண்டுத்திலிருந்து வரக்கூடியது ஒண்ணு. அதுக்கு வந்து அதந்திர சந்திராபரணா சமுத்தீபித மன்மதா தாரகா தரலா ஷியாமா சானந்தம் ந கரோதிகம், ரெண்டு மீனிங் இருக்கணும். அந்த ரெண்டுமே வந்து சப்தசக்தி, சப்தசக்தி உத்பவம் அண்ட் அர்த்தசக்தி உத்பவத்தினுடைய பேசிக் டிஃபரன்ஸ் என்ன? சப்தசக்தி உத்பவத்துல சப்த பரிவிருத்தி அசகிஷ்ணு, அர்த்தசக்தி உத்பவத்துல சப்த பரிவிருத்தி சகிஷ்ணு. என்ன அர்த்தம் அதுக்கு? சப்தசக்தி மூலத்துல நம்ம வேர்ட்ஸ மாத்தினோம்னா நமக்கு வேணுங்கிற அந்த துவனி வராது. சோ இட் கேனாட் டாலரேட் அ சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ், அதுதான் சப்தசக்தி. சப்தத்தினுடைய ஒரு ஃபோர்ஸ்னால வரக்கூடிய துவனி. வேற அர்த்தசக்தியில வேர்ட்ஸ மாத்தினாலும் அந்த அர்த்தம் தான் நமக்கு முக்கியமே தவிர, அந்த வேர்டு என்ன வேர்டு போடுறோங்கிறது முக்கியம் இல்லை. இங்க சப்தார்த்த உபய சக்திங்கிறச்சே சப்தமும் கான்ட்ரிபியூட் பண்றது, அர்த்தமும் கான்ட்ரிபியூட் பண்றது. சோ விச் மீன்ஸ் சில சப்தங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணும், சில சப்தங்கள் சில அர்த்தங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணும் டுவர்ட்ஸ் த துவனி. இப்ப இங்க வந்து அதந்திர சந்திராபரணா ஷியாமாங்கிற வேர்டுல தான் நமக்கு இருக்கு. ஷியாமாங்கிறது போத் ராத்திரிங்கிறதையும் குறிக்கிறது. அதே சமயத்துல ஷியாமா ஷோடச வருஷியா ஒரு பெண்ணனுடைய ஒரு இதையும் சொல்றது. அப்ப இந்த இதுல வரும், தன்வி ஷியாமா சிகரி தசனா பக்குவ பிம்பாதரோஷ்டின்னு மேகன் தேசத்துல சொல்லுவார். அந்த ஷியாமாங்கிற வேர்டுக்கு வந்து வெறும் ஒரு புதுசா யௌவனத்துல வந்தவ, அல்லது ஷோடச வருஷியா, அல்லது கருமையான ஒரு இது அவளுக்கு இருக்கு, கலர் வர்ணம் அவளுக்கு இருக்கு அப்படியும் எடுத்துக்கலாமா? இவ மாதிரி ஷியாமளா மாதங்கி மாதிரி என்ன ஒரு 3-4 அர்த்தம் வந்துடும் அந்த ஷியாமாங்கிற வேர்டுக்கு. அது பெண்ணுக்கு. இன்னொரு விதத்துல என்னன்னா ராத்திரிக்கு ஷியாமான்னு பேரு. சோ இப்ப எல்லா இதுவுமே உங்களுக்கு ரெண்டுக்குமே போக போறது, ராத்திரி பட்சத்துக்கும் போக போறது, நாயிகா பட்சத்துக்கும் போக போறது. ஷியாமா
கம் சானந்தம் ந கரோதி, யாரை ஆனந்தத்துடன் கூடினதாக செய்யவில்லை. விச் மீன்ஸ் இந்த இரவு நேரத்தை பார்த்த இந்த இரவை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படும். அதே இந்த ஒரு அழகான பெண்ணை பார்த்த உடனே எந்த மனிதனுக்கு தான், அப்போ அந்த கம்மங்கிறத வந்து கம் ஜனம்னு ராத்திரி பட்சத்துல எடுத்துக்கணும், பொதுவாக ஜனங்கள்னு. கம் புருஷம் சானந்தம் ந கரோதி, எந்த ஒரு மனிதனை ஆனந்தத்துடன் கூடினவனாக செய்யவில்லை இந்த பெண் அப்படின்னு. அப்ப நாயிகா நாயக பட்சத்துல எடுத்துட்டுருக்கோம். இப்போ ஒவ்வொரு அட்ஜெக்டிவும் எப்படி அந்த ஷியாமாக்கு போகிறதுன்னு பார்ப்போம். ஒரு நிமிஷம், நான் என்னோட டேபுலர் காலம் எடுத்தாதான் எனக்கு வந்து கரெக்டா இருக்கும், இல்லைன்னா எனக்கு ஈஸியர், உங்களுக்கும் சொல்றதுக்கு ஈஸியர். தெரியறதா? ஓகே. சோ இங்க அதந்திர சந்திராபரணா சமுத்தீபித மந்த, அதந்திர சந்திராபரணாங்கிறச்சு அதந்திரங்கிறச்சு தந்திரம்னா மூடப்பட்டது, அதந்திரம்னா மூடப்படாதது. அப்போ மேகங்களே இல்லாமல் இருக்கக்கூடிய சந்திரம் அந்த நிலவை வந்து ஆபரணமாக வைத்துக் கொண்டிருக்கும் இரவு நேரம், அது ராத்திரிக்கு போறது. அதே இங்க அதந்திரா சந்திராபரணாச்சயா, அதந்திரா சந்திராபரணா, அது வந்து அதந்திராங்கிறச்சு ஆலசியம் இல்லாதவள். ஈவன் இன் யூனியன் சேர்ந்து இருக்கிறச்சே கூட அவளுக்கு வந்து ஒரு கலப்பில்லாத இருக்கா நாயகனோட இருக்கிறச்சே. சந்திராபரணாங்கிறது இந்த தலையில இந்த ராக்கோடி சூரியன் சந்திரன் அதெல்லாம் வச்சு போடல, அந்த மாதிரி அது அந்த ஆபரணம், அதை வைத்து கொண்டிருக்கிறார். சோ அந்த சந்திரங்கிற சந்திரனை போல் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஆபூஷணமா போட்டுருக்கா அவ அதந்திர சந்திராபரணா, ரெண்டு பட்சத்துக்கும் போயிடுது. நெக்ஸ்ட் சமுத்தீபித மன்மதா, சமுத்தீபித. இப்ப இதுலயே நீங்க அங்க சைட்ல பாத்தீங்கன்னா சப்த பரிவருத்தி சகதே அசஹத்ன சகதே அசகிஷ்ணு சகிஷ்ணுன்னு போட்டுட்டே வரேன். எதுக்காகனா சப்தசக்தி உத்பவம் அண்ட் அர்த்தசக்தி உத்பவம் ரெண்டுத்துக்கும் எப்படி அது வந்து கனெக்ட் ஆகுறதுங்கிறது அப்பதான் புரியும். இப்ப இந்த அதந்திராங்கிறத வந்து தந்திராங்கிறதுக்கு பதில அனாலசியம்னு போட்டுட்டோம்னா அந்த அந்த ஆவிரதம் அனாவிரத்தம்னு வரவே வராது, அந்த மீனிங்கே வராது. சந்திரங்கிற வேர்டுக்கு பதில வேற ஏதாவது போட்டிருந்தோம்னா, லைக் சீதாம்சு ஆபரணம்னு போட்டிருந்தோம்னா அது ராத்திரிக்கு மாத்திரம்தான் போகுமே தவிர அந்த சீதாம்சுங்கிறது வந்து நாயிகா பட்சத்துக்கு போகுது. ஏன்னா இந்த சந்திராபரணம் இஸ் அந்த சந்திரங்கிறது அது தனி ஒரு இது, வேற ஆபரணம் மாத்திக்கலாம், நம்ம ஆபூஷணம் போட்டுக்கலாம் ஆபரணம் போட்டுக்கலாம், டிபெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து சமுத்தீபித மன்மதா, இரவு நேரத்துல நமக்கு மன்மதனுடைய ஆசை அந்த காமன் ஆசை வந்து இந்த இரவு நாள் நமக்கு ஒரு பலமாக ஆக்கப்படுறது. கார்த்தால இருக்கக்கூடிய அந்த டியூரிங் த டே இருக்கிற அந்த ஆசையை விட ராத்திரி ஒரு உத்தீபன விபாவமா ஆயிடுறது, அதனால சமுத்தீபித மன்மதா. நெக்ஸ்ட் இவளுக்கு அதே சமுத்தீபித மன்மதா, த சேம் மீனிங் தான் அங்கேயும் வருது. அந்த பெண்ணை பார்த்த உடனே மனதுல இருக்கக்கூடிய அந்த மன்மத ஆசைங்கிறது ஜாஸ்தியா இருக்கு. தாரகா தரலா, தாரகாங்கிறது நட்சத்திரங்கள், தரலா விரை குறைச்சலாக இருக்கக்கூடியது, அப்பதான் ஷியாமான்னு சொல்ல முடியும். சோ குறைச்சலான நட்சத்திரங்களோடு கூடினவள், தரலகான அல்பகான ஒரு அர்த்தம். இங்க தரலாங்கிறச்சே நாயிகா பட்சத்துல சஞ்சலா அந்த அந்த கருவிழி கண்ணுல இருக்கக்கூடிய அந்த கருவிழிக்கு தாரகைன்னு பேரு. அந்த கருவிழி வந்து அப்படியே சஞ்சலமாக இருக்கக்கூடிய பெண், ஒரு மருண்ட கண்களோட இருக்கிறச்சு அந்த பெண்ணுக்கு ஒரு அழகு தரிதான். யாருமே அந்த பெண்ணை பாக்குறச்சு ஒரு ஆனந்தமா இருக்கும் மனசுக்கு. இந்த வேர்ட்ஸ் எதுவுமே நம்ம வந்து மாத்த முடியாது, சஞ்சலா வேணா மாத்திக்கலாமா இருக்கும், ஆனா அந்த தாரகாங்கிற வேர்டு வந்து அக்ஷகனினிக்காக்கும் அக்ஷிகனினிக்காக்கும் அந்த நட்சத்திரமுக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமன் வேர்டு, அதை நம்ம மாத்த முடியாது. கரெக்டா நட்சத்திர தரலான்னு போட்டாலும் நட்சத்திர தரலா மைட் ஃபிட், பட் அந்த அந்த சப்த சக்தி அப்படிங்கிறது ஏற்பட முடியாது அதுல. நட்சத்திர ஈவ சஞ்சலாங்கிற அந்த ரூபகாலங்காரம் மாதிரி ஆயிடும், சாரி லுப்தோபமா மாதிரி ஆயிடும் அந்த இடத்துல. வெரேஸ் இங்க வந்து அந்த ரெண்டுத்துக்கும் ஃபிட் ஆகிறச்சு, இது வந்து சப்தசக்தி உத்பவமா அப்பதான் ஆகும் அது அந்த இடத்துல. சுஷியாமா அந்த ராத்திரிங்கிறது சானந்தம் ந கரோதி கம், அந்த கம்மும் உங்களுக்கு வந்து ராத்திரி பட்சத்துல பார்த்தோம்னா கம் ஜனம் ஆனந்த யுக்தம் ந கரோதி, நாயிகா பட்சத்துல கம் புருஷம் ஆனந்த யுக்தம் ந கரோதி. சரியா?
ஓகே சோ அதந்திர சந்திராபரணா இப்ப இவர் போட்டிருப்பாரு என்ன பாப்போம் கீழே அத்ர உபமா வியங்கியா இப்ப நம்ம வந்து பேசிக்கா சப்தசக்தி அர்த்தசக்தி ரெண்டுத்தனாலும் ஏற்படக்கூடியதுன்னு சொன்னோம் என்ன ஏற்படுறது என்ன துவனி ஏற்படுறதுன்னா உபமா அலங்கார துவனி எல்லா இடத்துலயும் உபமாதான் இருக்குமா இருக்காதா அப்படின்னா அந்தந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏத்த மாதிரி நமக்கு என்ன வியங்கியம் வருமோ ஏதாவது ஸ்லோகத்தை பாக்குறதே தான் நமக்கு புரியும் இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள்ல இருக்கு வேற ஏதாவது இஃப் ஐ கம் அக்ராஸ் சம்திங் வேர் வேற ஒரு துவனி தெரிஞ்சதுன்னா அப்ப பாத்துக்கலாம் மோஸ்ட்லி சப்தசக்தி அண்ட் அர்த்தசக்தி உபயசக்தி உத்பவத்துல உங்களுக்கு வந்து அந்த உபமா வியங்கியமா இருக்கிறது தான் இஸ் வெரி காமன் பிகாஸ் எல்லா ரெண்டு விஷயத்துக்கு வந்து அப்ளை ஆற மாதிரி விசேஷணங்கள் போட்டிருக்கிறச்சே இட் இஸ் வெரி நேச்சுரல் இந்த பெண்ணானவள் ராத்திரியை போல் இருக்கிறாள்னு ஒரு உபமா அலங்காரம் வியங்கியமா இருக்கிறது தான் மோர் அப்ராப்ரியேட் சோ பேதாக அஷ்டதா அஷ்டாதச அஸ்ய தது அஸ்ய துவனேஹே பேதாக அஷ்டாதச அஸ்ய துவனேஹே பேதாக அஷ்டாதச இப்ப நம்ம வந்து என்ன 8-18 வெரைட்டிஸ் பார்த்தோம் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு அர்த்தாந்திர சங்கிரமிதம் அத்தியந்த திரஸ்கிருதம் அசம்லக்ஷிக்ரம துவனி அதுக்கப்புறம் சம்லக்ஷிக்ரமத்துல சப்தசக்தியில வஸ்துனா அலங்காரம் வஸ்துனா வஸ்து அர்த்தசக்தி உத்பவத்துல 12 பார்த்தோம் உபயசக்தியில 1 சோ மொத்தம் 18 வெரைட்டிஸ் ஆஃப் துவனி நெக்ஸ்ட் வந்து ஒரு குட்டி டாபிக் எடுக்கிறார் நாட் மச் பட் ரசம்ங்கிறது பலவிதமான ரசங்கள் இருக்கும் பொழுது எப்படி வந்து அஷ்டாதசான்னு மொத்தம் நீங்க கன்ஃபைன் பண்ண முடியும் அசம்லக்ஷிக்ரம துவனியில ஏராளமான வெரைட்டிஸ் இருக்கலாமோ இல்லையோ ஏன் அங்க வந்து நீங்க ஒன்னே ஒண்ணுன்னு கன்ஃபைன் பண்ணிடுறேன் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிக்கிறாரு இங்க ஒரே நிமிஷம் ஓகே I wanted to move this there. So, Nanu, Rasadinam Bahu Bhedatvena Katham Ashtadasha Ityataha. Nanu, Kelvi. Nanu nu pottu aaramikkarche generally Purupaksham nu eduthukano. Context thanda madri. So, Rasadinam Rasam Mudaliyavaigalukku Andha Adipadena Rasa Bhava Ellathiyum eduthukano. Okay? ரசாதீனாம் ரசம் முதலியவைகளுக்கு பகுபேதத்வேன நம்ம பார்த்தோம் இல்லையா நவவிதமான ரசங்கள் இருக்கு பாவங்களும் இத்தனை இருக்கு விபிசாரி பாவங்கள் 33 இருக்கு இப்படி நம்ம பல விஷயங்கள் அங்க இருக்கும் பொழுது கதம் அஷ்டாதச இத்தி கதம் அஷ்டாதச இதி அதோட கமா போட்டுன்ட்டு அத ஆக ஆகையினால் கூறுகிறோம்னுட்டு சித்தாந்தி அந்த அத ஆகங்கிறதுல இருந்து சித்தாந்தி வரும் சோ கதம் அஷ்டாதச இதி பூர்வபக்ஷி எப்படி 18 தான் அதுக்கு பதில் இங்க ரசாதீனாம் அனந்தத்வாத் பேதஹ ஏகோ ஹி பண்யதே பல ரசங்கள் இருந்தாலும் அவைகளுக்கு ஒரே பேதமாக தான் அதை எடுத்துக்கிறோம் அசம்லக்ஷிக்ரம துவனின்னு ஒன்னே ஒன்னாதான் எடுத்துக்கிறோம் ஏன் அனந்தத்வாது எப்படி அது அனந்தம் ரசம்னு ஃபர்ஸ்ட் ரசம்னு எடுத்துப்போம் ரசத்திலேயே நவரசாக தத்ர ஸ்ருங்காரஸ்ய துவௌ பேதௌ ரெண்டு பேதங்கள் சம்போகா விப்ரலம்பச்ச சம்போகஸ்யாபி சம்போகத்திலையும் என்ன பரஸ்பர அவலோகன ஆலிங்கன பரிச்சும்பனாதி முதல்ல சோ அப்போ ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறதுங்கிறது ஒரு டைப் ஒருத்தர் ஒருத்தர் ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுங்கிறது ஒண்ணு ஒருத்தர் இன்னொருத்தரை முத்தமிடுறதுங்கிறது ஒண்ணு இந்த மாதிரி எத்தனையோ விதத்துல யூ கேன் எக்ஸ்பிரஸ் தட் சம்போக ஸ்ருங்கார் பல இருக்கிறதுனால ஒவ்வொன்னுத்துக்கும் ஃபர்தர் கேட்டகரிஸ் நம்ம அப்புறம் பிரிக்கணும் ஏன்னா இன்னைக்கு மனா பாக்குறது ஆலிங்கனம் பண்ணிக்கிறது பரிசும்பனம் ஸ்பர்ஷம் எத்தனையோ ஆஸ் டைம்ஸ் இவால்வ் டிஃப்ரெண்ட் வேஸ் இன் விச் யூ கேன் எக்ஸ்பிரஸ் அது மாறிண்டேவும் இருக்க போறது அது இன்க்ளூட் ஆண்டேவும் இருக்க போறது அதனால நம்மளால கன்ஃபைன் பண்ணி இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லவும் முடியாது குசும உச்சய ஜலகேலி சூர்ய அஸ்தமய சந்திரோதய ஷட்ருது வர்ணனாதய
இன்னைக்கெல்லாம் வந்து பெருசா ஸ்பிரிங்க பார்த்த உடனே நமக்கு வந்து பூ மலர்ந்திருக்குன்னுட்டு நமக்கு இங்க சம்போக சிங்காரம் ஏற்படணுங்கிற அவசியம் இல்லை மனசுல. அதுதான் தினம் ஏற்படுறதே எங்கெல்லாம் ஒவ்வொருத்தருடைய சகிருதயத்தை பொறுத்து இருக்கு. சில சகிருதயாளுக்கு வந்து வெறும் ஒரு குட்டி பூவை பார்த்தாலே தோணுமோ என்னமோ, இந்த தும்பப்பூ மாதிரி ஒரு சின்ன தும்பப்பூவை பார்த்தாலே தோணுமோ என்னமோ, சில பேருக்கு வந்து இத்தனா பெரிய புஷ்பம் பார்த்தாதான் தோணுமோ என்னமோ. வந்து சாந்தரசத்தை எடுத்துட்டேன்னா, இப்ப சுவாமியை பூஜை பண்றதுக்குன்னு எடுத்துட்டோம்னா எத்தனையோ பேருக்கு வந்து பெருசு பெருசா இந்த வாசனையே இல்லாத ரோஜா பூவை தான் போடணும்னு ஆசையா இருக்கும். சில பேர் வந்து இத்தினோண்டு அந்த நான் சின்ன வயசுல எல்லாம் வந்து அங்க மெட்ராஸ்ல சும்மா நடந்து போகிறச்சே அங்க கீழே வந்து தும்பப்பூ நிறைய முளைச்சிருக்கும். இப்பெல்லாம் தும்பப்பூவே காணும், எல்லாம் காங்கிரீட் ஆயிடுது. நிறைய அந்த தும்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த குட்டி குட்டியா அது கண்ணுக்கு கூட தெரியாது, அது மணிமணியா இருக்கும் அந்த தும்பப்பூ, அவ்வளவு பிரமாதமா இருக்கும். ஒரு நாளைக்கு யாரோ சொல்லிட்டா அது வந்து சிவனுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு புஷ்பம்னு, எப்ப போனாலும் அதை பறிச்சு 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 எடுத்துன்னு வருவேன். சோ அந்த மாதிரி இட் இஸ் நாட் ஈச் ஒன் இஸ் ஒரு ஒரு அவா அந்த சகிருதயன்னுங்கிறது அதுதான். அங்க உனக்கு ஏதோ விஷயம் இதுவா இருக்கோ பிடிச்சிருக்கோ அது வந்து அந்த சாந்த ரசத்துக்கு உகந்ததாக இருக்கு, இன்னொருத்தருக்கு அது உகந்ததாக இல்லாம இருக்கலாம். நாளைக்கு இன்னொருத்தர் வந்து எனக்கு சம்மங்கி பூவை பார்த்தாதான் அப்படி இருக்கும்பா, இன்னொருத்தர் தாழம்பூவை பார்த்தாதான் இல்லை எனக்கு இந்த இலைய பார்த்தாதான் இருக்கும்பா. சோ இட் டிபெண்ட்ஸ், ஒவ்வொரு அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு ரசத்துக்கும் பல பேதங்கள் இருக்கலாம். சோ இங்க என்ன சொல்ற, குசும உச்சய குசுமோச்சயா புஷ்பங்களினுடைய ஒரு கொத்து, கரெக்ட் தானே? ஆமா, ஜலகேலி இதுல ஜலக்ரீடா, அதுக்கப்புறம் சூரிய அஸ்தமனம், சூரியன் அஸ்தமனம் ஆகிறது, சந்திரோதயம், ஷட் ரித்து வர்ணனா, ஆறு ரித்துக்களை வர்ணிக்கிறது, இப்படின்னு பகவஹா பேதாக. இது வெறும் சம்போகஸ்ய. அடுத்தது விப்ரலம்பஸ்ய அபிலாஷாதயா உக்தாக, ஈர்ஷ்யா விப்ரலம்பகா அபிலாஷா விப்ரலம்பகா இப்படின்னுட்டும் அஞ்சு விதமான விப்ரலம்ப சுங்காரத்தும் முன்னாடியே சொல்லியிருக்கார். தயோரபி விபாவ அனுபாவ வெபிச்சாரி வைச்சித்யம், விபாவம் இந்த விபாவத்தோட இந்த அனுபவத்தோட இந்த விபிசாரி பாவத்தோட சேர்றச்சு பர்மிடேஷன் காம்பினேஷன் போடுறச்சு ஏராளமாக வரப்போறது வெரைட்டிஸ். தத்ராபி நாயகையோகோ உத்தம மத்தியம அதம பிரகிருதி பிரகிருதித்வம், பிரகிருதிங்கிறது அந்த வைச்சித்யம் அந்த ஒரு வெரைட்டிலையும் நம்ம எடுத்துக்கலாம். நாயக பேதங்களை வைத்துக்கொண்டு அல்லது நாயிகா பேதங்களை வைத்துக்கொண்டு தத்ராபி தேச கால அவஸ்தாதி பேதாக, அவஸ்தாங்கிறச்சு அந்த மன்மதா அவஸ்தை, எய்தர் நாயிகாவனுடைய பல அவஸ்தைகள் நவோடா முதலிய அவஸ்தைகள் அல்லது மன்மதா அவஸ்தைகளுடைய அந்த பார்க்கிறது பத்து அவஸ்தைகள் சொல்றோமே உன்மாத முதலியவைகள் அது பேதங்கள்னும் இருக்கலாம். இது ஏகசைவ ரசசிய ஆனந்தியம், ஒரு ரசம் ஆனா அந்த ஆனந்தியம்னு போடுறச்சு வி கெனாட் கிளியர்லி டிஃபைன் ஹவு மெனி கேன் எக்ஸிஸ்ட். அதனால வர பிரச்சனை காகணனாது அந்யேஷாம், ஒரு ரசம் ஷிங்காரத்தை எடுத்துண்டாலே இத்தனை பிரபேதங்கள் வரச்சே, மத்த ரசங்களையும் சேர்த்து நம்ம சொல்லணும், அடுத்தது பாவங்களை எடுத்து சொல்லணுங்கிறச்சே ஆனந்தியம். அதனால ஒரு ஒரு லாகவாத்து என்ன எடுத்துட்டு இருக்கோம்னா அசம்லக்ஷிய கிரமத்துவம் தூ சாமான்யமாசிரித்திய, ஒரு ஜென்ரலிட்டி எடுத்துட்டு ரசாதி துவனி பேதா ஏகா ஏவ கண்யதே, ரசம் முதலியவைகளுடைய ஒரு துவனி பேதத்தை ஒண்ணுன்னு எடுத்துட்டோம். ஓகேயா, இந்த வாக்கியே த்வியுத்தகாங்கிறது இருக்கோ இல்லையோ, இது வந்து அடுத்த டாபிக் செக்ஷன். இது இதோட வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வியங்கிய முகேன சொல்லியாச்சு, அடுத்தது வியஞ்சக முகேனன்னு ஆரம்பிக்க போற. ஓகேயா, எஸ், என்ன கேள்வி? ரசாதி மீன்ஸ் ரசபாவ ரசாபாச பாவாபாச பாவசாந்தி சபலதா சந்தி எல்லாமே அதுல இன்க்ளூடட். நம்ம அந்த ஃபோர்த் உல்லாசத்துல முன்னாடி சொன்னார் இல்லையா, அந்த செக்ஷன் ஃபுல்லா எடுத்துக்கணும். இதுல வந்து தனித்தனியா நான் வந்து ரசத்வனி பாவத்வனி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா இட் பிகம்ஸ் ஒரு கௌரவம் நிறைய ஆயிடுறது அது. அதனால ஏகதேசம் ஒன்னே ஒண்ணுன்னு சொல்லி அந்த ரசாதி துவனிஹின்னு சொல்லி விட்டுடுற. அடுத்தது வந்து சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வியங்கிய முகேன அப்படின்னு சொல்லி, வியங்கிய முகம்னா நம்ம வந்து what is being suggested
எது வந்து வியஜ்யதே, எது துவன்யதே அப்படிங்கிறது மூலியமாக கொண்டு இந்த வஸ்துனா அலங்காரம், வஸ்துனா உங்களுக்கு வந்து வஸ்து தெரியுறது, அலங்காரேன அலங்காரம் தெரியுறது அப்படின்னு வியங்கியமா எது தெரியறதோ, சஜஷன் அப்படிங்கிறது எதுவோ, அதை வைத்து கொண்டு இப்ப சொன்ன இந்த 18 பேதங்கள் இருக்கு. இதே 18 பேதங்கள் ஃபர்தரா டிவைட் ஆக போறது பதம் வாக்கியம் பிரபந்தம் முதலியவைகளா. ஃபர்ஸ்ட் வந்து பதம் வாக்கியம்னு எடுத்துக்கிறார். பதம் வாக்கியம்ங்கிறச்சே என்ன அது அப்படின்னா, சும்மா இது பதம் இது வாக்கியம்னு இல்லை, பத பிரகாஷ்யதா வாக்கிய பிரகாஷ்யதான்னு பேரு. இந்த சென்ஸ் வியஞ்சக முகேன வாட் இஸ் தி சஜஸ்டார். சோ வஸ்துனா வஸ்து சொல்றோம், வஸ்துனா அலங்காரம் சொல்றோம், உபகிருதம் பகுதத்திர இந்த மாதிரி அத்தியந்த இது அர்த்தாந்திர சங்கிரமிதம் அத்தியந்த திருஷ்கிருதம் எல்லாம் சொன்னோம் ரைட். அதுல வந்து which particular thing acts as a suggestor, எது எனக்கு வியஞ்சகமாக அமையிறது. சில சில ஸ்லோகங்கள்ல ஒரு பதம் எனக்கு வியஞ்சகமாக அமையலாம், அல்லது என்டயர் வாக்கியம் எனக்கு வியஞ்சகமாக அமையலாம். இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது நிறைய பார்த்தோம்னா வாக்கியம் தான் வியஞ்சகமாக இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உபகிருதம் துவாமஸ்மி வச்மி இருக்கும் இல்லையோ, அதுல அந்த துவாமஸ்மி வச்மி விதுஷாம் சமவாயோ அத்திர திஷ்டதி ஆத்மீயாம் மதிமாஸ்தாய ஸ்திதிம் அத்திர விதேகி தது அப்படிங்கிற இடத்துல பல வேர்ட்ஸ் நமக்கு வந்து ஒரு துவனிய கொடுத்தது, பல வேர்ட்ஸ் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணி நமக்கு துவனிய கொடுத்ததுனால அதுக்கு வந்து த வாக்கியம் இட் செல்ஃப் இஸ் எ வியஞ்சகா, அதுதான் சஜஸ்டார், அதுதான் வாக்கிய பிரகாஷ்யதா அப்படின்னு சொல்றோம். அதே ஒரு பதம் மாத்திரம் நமக்கு வந்து இண்டிகேட்டரியா இருந்ததுன்னா ராமோஸ்மி சர்வம் சகே அப்படின்னா ராமனா இல்லையானா, அதனால என்னால பொறுத்துக்க முடியும், ஜானகி து கதம் பவிஷ்யதி ஹஹஹா தேவி தீராபவ அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் விட அந்த ராமோஸ்மிங்கிற அந்த ராமஹங்கிற பதத்தினால மாத்திரம் நமக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி ராமன் கொடூரம் அதுவே இதுவே எல்லா சகலமான துவனியுமே இட் எக்ஸிஸ்டட் ஆன் தட் ஒன் சிங்கிள் பதம் தட் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி என்டையர் பிக்சர் நமக்கு மனசுல. அதனால அந்த ஸ்லோகம் பர்டிகுலர்லி எடுத்துட்டோம்னா அதுக்கு பத பிரகாஷ்யதான்னு பேரு. வேர் வியஞ்சகம்ங்கிறது சஜஸ்டாருங்கிறது உங்களுக்கு பதத்திலேருந்து நமக்கு துவனி தெரியுது. ஆமத்தும் இப்ப சதிக்கு நம்ம வெறும்னா ஒரு ஒரு வியஞ்சனா வியாபாரம் வெங்கிய முகம்னு பார்த்துட்டோம், இப்போ வியஞ்சக முகேன பார்க்க போறோம். பதம் வாக்கியம் பதம் வாக்கியம் அப்படின்னு எவ்ரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுல பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து அர்த்தாந்திர சங்கிரமித்தத்துக்கு பதம் வாக்கியம்னு பிரிக்க போறோம். நம்ம ஏற்கனவே வந்து வாக்கியம் பார்த்தது வந்து துவாமஸ்மி வச்மி, அதுதான் அர்த்தாந்திர சங்கிரமிதம், அதுக்கு வந்து வாக்கியம் அது. அதே அத்தியந்த திருஷ்கிருதத்துக்கு உபகிருதம் பகுதத்திர பார்த்தோம், அதுல பல வேர்ட்ஸ்ல இருந்து நமக்கு வந்து தி என்டையர் மீனிங் ஆஃப் அவன் எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் பண்ணியிருந்தா அவன் இப்படி பேசுவோம் அப்படின்னுட்டு அந்த என்டையர் வாக்கியம் இஸ் அ பிரகாஷத்தை சஜஸ்டார் வியஞ்சகமா ஆகிறது. இப்போ நம்ம இனிமே பார்க்க போறது எல்லாமே பதமா பார்க்க போறோம். அதுலயும் அசம்லக்ஷக்கிரமத்துலயும் பார்த்தோம்னா உங்களுக்கு பதம் வாக்கியம்னு பிரியறது, சம்லக்ஷக்கிரமத்துலயும் இப்போ ஒவ்வொரு பேதத்துக்கும் நமக்கு வந்து பதம் வாக்கியம் பதம் வாக்கியம்னு பிரிக்க போறார். சோ ஆ மொத்தம் பார்த்தோம்னா லக்ஷாமூல துவனியில அர்த்தாந்திர சங்கிரமித்தத்துக்கு பதம் வாக்கியம், அத்தியந்த திருஷ்கிருதம்க்கு பதம் வாக்கியம்னு 2 × 2 = 4 வந்துடுறது. அசம்லக்ஷக்கிரமத்துக்கு 2 வெரைட்டி, சம்லக்ஷ கிரமத்துல சப்தசக்தி உத்பவத்துக்கு 4 வெரைட்டி, அர்த்தசக்தி உத்பவத்துல 12 இருக்கிறதுனால 12 ஆக்சுவலா உங்களுக்கு இன்னும் மேல போக போறார். இப்ப ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஹி இஸ் ஒன்லி டீலிங் வித் பதம் அண்ட் வாக்கியம், அதுக்கப்புறம் பிரபந்தம்லாம் வரப்போறது. சோ நான் பதம் வாக்கியம்ங்கிறதுக்கு மாத்திரம் நான் இங்க எடுத்து சொல்றேன், ஏன்னா அர்த்தசக்தி உத்பவத்துல பிரபந்தேபி கேச்சுதுன்னு பிரபந்தேபி அந்நியே அப்படின்னு சொல்லி அடுத்தது போக போறார். ஜஸ்ட் இஸ் அன் இன்ட்ரோடக்ஷன், இப்ப முதல்ல பதம் வாக்கியம் மாத்திரம் சொல்றோம். அதுல அர்த்தசக்தி உத்பவத்துக்கு 24 வெரைட்டி, உபயசக்தியில வாக்கியம் உண்டிதான் அமைய முடியும், ஏன்னா ஒரே ஒரு பதம் எடுத்துட்டோம்னா இட் கேன் ஒன்லி பி சப்தசக்தி ஆர் இது அர்த்தசக்தி. பதம் மாத்திரம் எடுத்துட்டோம்னா உபயசக்தின்னு எடுத்துட்டோம்னா சில பதங்கள் உங்களுக்கு வந்து சப்தசக்தினால வரும், சில பதங்கள் அர்த்தசக்தினால வருங்கிறதுனால பத சமூகம் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால அது வாக்கிய பிரகாஷ்யதா மாத்திரம் தான் அதுக்கு, ஆகையினால அது ஒரே வெரைட்டி. சோ இப்ப சதிக்கு பஞ்சத்ரிம்சத் பேதாகான்னு எடுத்துக்கோங்க.
சரியா? அப்புறம் 51 சொல்வார், அதுக்கப்புறம் மேல சொல்ல போறார். அந்த செக்ஷனுக்கு நம்ம அப்புறம் வருவோம். சோ இப்போ இதுல இந்த அர்த்த சக்தி உத்பவத்துக்கு, சாரி உபயசக்தி உத்பவத்துக்கு எப்படி வாக்கியத்துல ஒண்டிதான் இட் கேன் எக்ஸிஸ்ட் சொன்னதுனால வாக்கியே த்வியுத்தா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் செக்ஷனை. இந்த மாதிரி எல்லாம் இந்த இன்ட்ரடக்ஷனே கொடுக்காத நேர வாக்கிய த்வியுத்தா அப்படிங்கிற. சோ வியஞ்சக முகேன உங்களுக்கு என்ன, அந்த சப்தசக்தி அர்த்தசக்தி உபயசக்திக்கு மாத்திரம் வாக்கியே ஏவ த்வியுத்தா இது சப்தார்த்த உபயசக்தி மூலஹா த்வனிஹி வாக்கியே ஏவ. அதுக்கப்புறம் பதே அபி அந்யே, பதே அபி அப்படின்னா சப்தாத் பாபி சப்தாத்து வாக்கியே அபி. சோ வாக்கியே த்வியுத்தா பதே அபிங்கிறதுனால வாக்கியே பதே அபி அந்யே அந்யே சப்ததச. ஒன்னு சொல்லிட்டோம், மொத்தம் 18, அதுல 17 சொல்ல போறோம். சோ 17 × 2 34 பிளஸ் 1 35 ரைட்டா. சோ ஏக அவயவ ஸ்தித ஸ்திதேன பூஷணேன காமினி இவ பதத்யோத்தியேன வியங்கியேன வாக்கிய வியங்கியா அபி பாரதி பாசதே தத்ர பத பிரகாஷ்யத்வே கிரமேண உதாரணாமி. இந்த ஒரு நிமிஷம், இந்த பத பிரகாஷ்யதா வாக்கிய பிரகாஷ்யதா தான் வந்து துவன்யாலோகத்துல மூணாவது உத்தியோகத்தினுடைய ஆரம்பமே அதுதான். வியங்கிய முகேன உக்துவா வியஞ்சக முகேனன்னு ஆரம்பிக்கிறார். பிரதர்ஷிதே சப்ரபேதே ஸ்வரூபே புனக வியஞ்சக முகேன அப்படின்னு சொல்லி அதை ஆரம்பிக்கிறார். அதுல வந்து இந்த பதத்துக்கு வந்து ஒன்னு சொன்னார், ஐ வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் தட், ஒரே ஒரு நிமிஷம். ஒரு குட்டி டிஸ்கஷன் அதுல, அதாவது பத துவனிங்கிறச்சு என்டையர் காவியம்னு எடுத்துக்கிறச்சு எப்படி நமக்கு வந்து இட் ஒன்லி எக்ஸிஸ்ட் ஆன் பதம்னு மாத்திரம் நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறச்சு இந்த இடத்துலதான். விச்சித்தி சோபினா ஏகேன பூஷணேன இவ காமினி பதத்யோத்தியேன சுகவேகே துவனினா பாதி பாரதி அப்படின்னு அந்த பரிக்கர ஸ்லோகம் துவன்யாலோகத்துல கொடுத்திருக்கிற அந்த பரிக்கர ஸ்லோகத்தை தான் இவர் எடுத்து அத விருத்தியா எழுதியிருக்காருங்க. ஏகாவயவ ஸ்திதேன பூஷணேன காமினி இவ பதத்யோத்தியேன வெங்கேனங்கிற அந்த இது வந்து இட் இஸ் த பரிக்கர ஸ்லோகம் இன் துன்யாலோகம். சோ வாட் டஸ் யூ வாண்ட் டு சே, பதத்யோத்தியம்னா என்ன, ஒரு பதத்தினால எப்படி இப்படி ஏற்படுறது. சோ வி நீட் டு நோ த டிஸ்கஷன் பிஹைண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வேர்ட். துவனிங்கிறது காவியம்னு எடுத்துக்கிறச்சு, காவிய விசேஷம்னு எடுத்துக்கிறச்சு, சப்தம் அர்த்தம் எல்லாமே இன்க்ளூட் ஆகணுங்கிறச்சு, பல அவயவங்களும் இருக்கு, இதனால ஏற்படக்கூடியது தானே துவனி. அதை போய் நீங்க எப்படி ஒரு பதத்தோட கன்ஃபைன் பண்ணி உட்காந்து வைக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார் கேள்வி. அதுக்கு பதில் சொல்ற மாதிரி சொல்றச்சு அவர் வந்து அந்த பதங்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு உபயோகமாக இருந்த பொழுதிலும், எப்படி இப்ப தோஷத்துல நம்ம வந்து ஸ்ருதி துஷ்டம் தோஷம்ங்கிறச்சே, சிங்கார ரசம் என்னமோ அர்த்தத்துல இருந்து பிரமாதமா வர்றது, ஆனா அங்க நடுவுல கார்த்தார்த்தியம்னு ஒரு வேர்டு வந்துருத்தன்னா அது நமக்கு வந்து எங்கேயோ போய் நிரடுறதோ இல்லையோ, அந்த தோஷத்துக்கு மாத்திரம் ஒரு ஒரு லெட்டர் கேன் ஆக்ட் அண்ட் அப்படியே கம்ப்ளீட்டா அதை வந்து இட் கேன் மேக் ஆர் பிரேக் ஸ்லோகம்ங்கிற மாதிரி இருந்ததுன்னா Why cannot we apply it positively also? அப்படின்னு கேட்டுக்கிறார் துன்யாலோகக்காரர். சோ கேட்டு அவர் சொல்றார், ஒரு பதம் வந்து அப்படியே நகக்கடை மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு ஒருத்தி நிக்கிறா, இன்னொருத்தி வந்து சாதாரண சிம்பிள் புடவை வாட் எவர் சிம்பிளா அலங்காரம் பண்ணிட்டு, ஒண்ணுமே அலங்காரம் ஆபூஷணங்கள் கிடையாது, வெறும் நடுவுல ஒரு ஒரு சின்ன அட்டிகை ஒன்று போட்டு இருக்கா, அவ்வளவுதான். ஆனா அது இன்னும் பிரமாதமா இருக்கும். ஏக அவயவ ஸ்திதேன பூஷணேன காமினி இவ அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நகக்கடை வெர்சஸ் ஜஸ்ட் ஒன் அட்ராக்டிவ் ஒரு 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 இது மாதிரி, ஒரு பெண்டன்ட் மாதிரி, அதுல எப்படி வந்து ஒரு பெண்ணுக்கு அழகு ஊட்டுமோ அந்த மாதிரி ஒரு பதத்யோத்தியேன வியங்கேன, ஒரு பதத்தினால தெரியக்கூடிய வியங்கியமானது வாக்கிய வியங்கியா அபி பாரதி பாசதே. இதர் ஒரு அந்த பதத்தினால தெரிவிக்கப்பட்டு அந்த வாக்கியத்திலிருந்து நமக்கு
பாரதி அந்த துவனியானது நமக்கு தெரிகிறது, வாக்கானது தெரிகிறது, பாசத்தே சமத்காரமாக இருக்கு அந்த காவியார்த்தம், ரைட்டா? அதுக்குதான் விச்சித்தி சோபினா ஏகேன பூஷணேனேவ காமினி பததியோத்தியேன சுகவேகே துவனினா பாதி பாரதி, அந்த துவனியினால அவ வந்து விளங்குகிறாள். அதனால பதப்பிரகாசியம்ங்கிறது முக்கியம். இந்த ஐடியாவதான் உங்களுக்கு வந்து ஔஜித்ய விசாரத்துல ஒரு பதம் தப்பா போச்சுன்னா அது எப்படி அந்த முக்தான்னு சொல்லி தன்வின்னு சொல்லி அது எப்படி அந்த ஒன் பதம் வந்து உங்களுக்கு கவுண்டர் எக்ஸாம்பிளும் கொடுத்து அதுக்கு வந்து அந்த பதத்துல வந்து ஒரு ஔச்சித்யம் இருக்கணும்ங்கிறார் இல்லையா, அதுதான் அந்த பதத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு வெங்கியம்ங்கிறது ஏற்படலாம். தட் வில் பி தி இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ், மத்தது எல்லாம் வந்து அவ்வளவு தூரம் கான்ட்ரிபியூட் பண்ணாட்டாலும் பண்ணினாலும் இதுதான் வந்து முக்கியமான மெயின் கான்ட்ரிபியூஷனா இருக்கும். அதனால ஒரு பதத்துல இருந்து நமக்கு வர்றதுங்கிறது இஸ் பாசிபிள், ஈவன் தோ துவனி இஸ் ஒரு ஒரு ஓவரால் வியாபிச்சு இருக்கக்கூடிய ஃபேக்டரா இருந்தாலும் பதப்பிரகாசியதாங்கிறது உண்டு, ரைட்டா? இப்போ இதுக்கு கிரமேண உதாகரணம் போறார். சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் அர்த்தாந்திர சங்கிரமிதம், அடுத்தது அத்தியந்த தரஸ்கிருதம். சோ அர்த்தாந்திர சங்கிரமித்தத்துக்கு நம்ம முன்னாடி பார்த்தது துவாமஸ்மி வச்மி அது பார்த்தோம், அதே இங்க வந்து ஒரே ஒரு வேர்டு தஸ் எஸ்ய மித்ராணி மித்ராணி சத்ரவஹா சத்ரவஹா ததா அனுகம்பியோ அனுகம்பியஹா ச ச ஜாதஹா ச ச ஜீவதி. எந்த எவனுக்கு மித்ராணி நண்பர்கள் தான் நண்பர்கள், எதிரிகள் தான் எதிரிகளாக இருக்கிறார்களோ, எவனுடைய ஒரு அனுகம்பியா ஸ்னேக பாத்திரமாக இருக்கக்கூடியவன் தான் ஸ்னேகத்துக்கு பாத்திரமாக இருக்கானோ, அவன்தான் பிறந்தவனாக இருப்பவன் தான், அப்படிப்பட்ட ஒரு பிறப்பை கொண்டவன் தான் பிறந்தவன். இப்ப இதுல என்ன ஆயிடுத்து, மித்ராணி மித்ராணி சத்ரவஹா சத்ரவஹா அனுகம்பியா அனுகம்பியா ஜாதஹா ஜீவதி, இந்த எல்லாமே ரெபிடேஷன் மாதிரி இருக்கு. இதுல வந்து ரெண்டாவது பதங்கள் எப்பவுமே உங்களுக்கு அர்த்தாந்தரே சங்கிரமிதம், அது பதம் பிரகாசியம் தான். சோ விச் மீன்ஸ் இங்க வந்து என்ன, எஸ்ய மித்ராணி அத்த த்விதீய மித்ராதி சப்தாக ஆஸ்வஸ்தத்வ நியந்திரணீயத்துவ ஸ்னேக பாத்திரத்வாதி சங்கிரமித வாச்சியாகனு போட்டிருக்கு. அப்படின்னா இப்ப என்ன ஆயிடுறது, எஸ்ய மித்ராணி யாருடைய நண்பர்கள், நண்பர்களோ யாரு எவனுக்கு வந்து அவனுடைய நண்பர்கள் நண்பர்களை போல் இருக்காளோ, எப்படி ஒரு நல்ல நண்பன் இருப்பானோ அந்த மாதிரி இருக்கா. நல்ல நண்பனுடைய ஒரு குவாலிட்டி என்ன, ஆஸ்வாசத்துக்கு ஒரு பாத்திரமாக இருக்கு விஸ்வாசம். அண்ட் ஆஸ்வஸ்தம்னா ஒரு மனசு வருத்தமா இருக்கிற நிலைமையில நம்ம போய் ஒரு அடைக்கலம்னு சொல்றச்சே அவன் ஆறுதலுக்கு ஒரு பாத்திரமாக இருக்கான். அப்படி இருக்கக்கூடியவன் தான் மித்ரன், இவனுடைய மித்திரன் வந்து அந்த மாதிரி ஒரு மித்திரனாக இருக்கிறான். அடுத்தது சத்ரவஹா, சத்ருக்கள்னு அவனுக்கு இருக்கிறவா எப்படின்னா இவனால் அடக்கத்தக்க ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள். சோ இவனுக்கு வந்து சத்ரவஹா சத்ருக்கள். ரெண்டாவது சத்ரு சப்தத்துக்கு என்ன, இப்போ நியந்திரணி நியந்திரணியாக ஏவ இவனால் அடக்கப்பட ஒரு தகுந்தவர்களாக தான் இருக்கான். சோ ஈ கேன் ஈஸிலி டெஸ்ட்ராய் தெம், அப்படி இருக்கக்கூடிய சத்ருக்களா இருக்கா. இன்னொன்னு வீரம் பொருந்தினவர்களாக இருக்கார்கள், அதனால இவனால போய் அவளோட சரிசமமா போட்டியிட்டு பண்ணக்கூடிய ஒரு சத்ரு, ஒரு வர்தி ஃப்ரெண்டா இருக்கா, வர்தி எனிமியா இருக்கா, ஏதோ ஏனோதானோன்னு இல்லை. அடுத்தது அனுகம்பியா, அனுகம்பா தயா பாத்திரத்திற்கு இருப்பவர்கள் ஸ்னேக பாத்திரத்துக்கு உட்பட்டவைகளாக இருக்கா. சோ வெறும்னு ஒரு பிட்டிய மாத்திரம் காமிக்காத, ஸ்னேகமும் சேர்ந்து காமிக்கிற மாதிரி இருக்கு. அதனால ஸ்னேக பாத்திரத்துவம்ங்கிறது ரெண்டாவது அனுகம்பியாக்கு அர்த்தம். இப்போ எத்தனையோ பேருக்கு நம்ம வந்து தயவு காமிப்போம், ஸ்னேகத்தோட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆசை இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏதோ போனா போறது போ அப்படின்னு ஒத்துட்டு நம்ம சில பேருக்கு காரியம் பண்றது இல்லையா, அவளோட ஆசையா இருக்கும், பிடிச்சு பண்றோங்கிறது ஒண்ணு, பிடிச்சு தயவை காமிக்கிறோங்கிறது ஒண்ணு, பிடிக்காம ஒரு சுவாரஸ்யமே இல்லாத தயவை காமிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அத ரெண்டுத்தையுமே இங்க இருக்கக்கூடியதா இருக்கு. அவன் தான் அவனுடைய பிறப்பு தான் ச ஜாதஹா ஜாதஹா சஹா பிறந்தவனான அவன் உயிருடன் வாழ்கிறான். அப்போ என்ன ஆயிடுறது, பிறந்தவனான அவன் ஜன்ம யுக்தஹா சஹா இங்க என்ன, சஹா ஏவ ஜீவதினா அவனுடைய ஜீவனம் தான் ஒரு போற்றத்தக்க ஜீவனமாக இருக்கிறது. ஸ்லாக்ய ஜீவனம் அஸ்ய,
இப்படி ஒவ்வொரு ரெண்டாவது வேர்டுக்கும் நம்ம வந்து அர்த்தாந்தரே சங்கிரமிதம், வேறு ஒரு அர்த்தத்தில் போய் முடிவடைகிறது. ரைட்டா? சோ அத்ர த்விதீய மித்ராதி சப்தாக மித்ர சத்ரு அனுகம்பிய ஜீவனம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஆஸ்வஸ்தத்துவ ஆறுதலுக்கு பாத்திரமாக இருக்கும் தன்மை, நியந்திரணீயத்துவ அடக்கும் தன்மை, ஸ்னேக பாத்திரத்துவம் அன்பை காமிக்கும் ஒரு அன்பிற்கு விஷயமாக இருக்கும் தன்மை, அதுக்கப்புறம் அது சபல ஜீவனம் ஆர் ஸ்லாக்ய ஜீவனம் போற்றத்தக்க ஒரு வாழ்வு, இப்படிங்கிற மத்த ஒரு அர்த்தத்துல போய் முடியுது. சரியா? இதுல வந்து நாலு பதத்துக்கு நீங்க இப்ப வந்து அர்த்தாந்திர சங்கிரமித்தம் சொன்னேளே, அப்போ இது வந்து பத பிரகாசியமா வாக்கிய பிரகாசியமான்னு ஒரு டவுட் வரும். அந்தந்த துவனிக்கு ஒவ்வொரு பதம் தான் நமக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்டலா இருக்கு. இந்த அஸ்வஸ்தத்துவம்ங்கிறது இந்த த்விதீய சத்ருங்கிற பதத்துல இருந்து நமக்கு வரப்போறது இல்ல. ஒரு துவனி ஏற்படுறதுக்கு இந்த ஒரு பதம் த்விதீய மித்ரம், அந்த மித்ராணிங்கிற பதம் தான் எனக்கு ஆஸ்வஸ்தத்துவம்ங்கிற துவனியை ஏற்படுத்துறது. அதனால பத பிரகாசியதா. சத்ருங்கிற சத்ரவகாங்கிற சப்தம் அந்த நியந்திரணீயத்துவம்ங்கிற துவனியை எனக்கு ஏற்படுத்துறது. அதனால ஒரு பதத்துல இருந்து தான் எனக்கு துவனி ஏற்படுறது. சோ பத பிரகாசியதா. சரியா? இப்போ பல பதங்கள் இன்வால்வ் ஆகி எனக்கு ஒரு ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஒரு துவனியை கொடுத்ததுன்னா அங்கதான் உங்களுக்கு வந்து துவாமஸ்மி வச்மிய பார்த்தோம் இல்லையா? அங்க வந்து துவாமஸ்மி நான் இருக்கேனே, நான் தான் உனக்கு சொல்றேனே. இது வந்து பெரிய வித்வான்களுடைய சமவாயா அத்திர திஷ்டதி. வித்வான்கள்னும் இருக்கா? உன் புத்திய நீ வந்து நம்மளை சேர்ந்தவாங்கிற ஒரு புத்திய வச்சுண்டு இங்க நீ வந்து பேசலாம், தப்பு இல்லை. இதுல இருந்து நமக்கு தெரியாத துவனி, எல்லா வேர்ட்ஸும் கான்ட்ரிபியூட் ஆகி நமக்கு தெரியற துவனி என்னன்னா, நான் உன்னுடைய ஹிதத்தை சொல்றவன் என்ன நீ நம்பு. இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் பதம் தட் கிவ்ஸ் மீ ரிவீல்ஸ் தட் ஐடியா, எல்லா வேர்ட்ஸும் சேர்ந்து எனக்கு அந்த ஐடியாவை ரிவீல் பண்றது. சரியா? இதோட நிறுத்திப்போம், நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் அடுத்தது.